हाई हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल नहीं पाटा अजीत अफिशियल ना अजीत नम चल वीडियो पाकपो अलाइट मोशन फुल अंड फुली एपी एडिट पड़े पाकपो अलाइट मोशन ट्यूटोरियल्स पाती बेसिक ट्यूटोरियल मुझे पट्टे अंड पाता ना ट्यूटोरियल वीडियोस ना मुझे आलरेडी अपलोड पड़ो अदा पाकलना की डिस्क्रिप्शन लिंक क्लिक पी पाँगा अपना अलाइट मोशन फुला वीडियो पाता स्किपा पाँच वीडियो वो फुल अंड फुली अलाइट मोशन बेसिका चली तरह एपी ब्लेंडिंग पड़े पाती क्रोमो की यूस पड़े मेरे चिन्ह टिप्सा वीडियो स्किपा अपने वाई இந்த வீடியோல நம்ம வந்து டிஸ்ப்ளேல பார்த்த மாதிரி டிஃபரண்ட் அண்ட் ட்ரெண்டிங்கான இன்ஸ்டாகிராம் லிங்க் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம் சோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல் ஐகான்ல ஆல்னு கொடுத்து வச்சிட்டீங்கன்னா நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து தவறாம அப்டேட்டா நோட்டிபிகேஷன் வந்துரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து எடிட் பண்ண போறீங்க ரெண்டே ரெண்டு மட்டும் நான் வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட் என்ன சாங்னு சாய்ஸ் பண்ணிக்கங்க அந்த சாங்க்கு தேவையான லிரிக்ஸ் நீங்க வந்து நெட்ல எடுத்து வச்சுக்கங்க நான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி லிரிக்ஸ் வந்து எடுத்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன் நெட்ல இருந்து லிரிக்ஸ் எப்படி எடுக்கறனா அந்த சாங்கோட ஃபர்ஸ்ட் லைனை டைப் பண்ணிட்டு உங்களுக்கு தமிழ்ல வேணா இன் தமிழ் லிரிக்ஸ் னு போடுங்க லிரிக்ஸ் வந்துரும் அப்படி இல்ல இங்கிலீஷ்னு போட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்துரும் சோ வந்து நான் வந்து இங்கிலீஷ்ல எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்து ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துர்க்கேன் சோ அத கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஓவனா கலெக்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணிருங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் வெளிய வந்துட்டேன் வெளிய வந்துட்டு இப்போ நான் அலைட் மோஷன் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன் அலைட் மோஷனோட லேட்டஸ்ட் வெர்ஷன் லிங்க் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணனே இப்போ எடுத்தனே இன்டர்ஃபேஸ் இப்படிதா வரும் கீழ இருக்க அந்த ப்ளஸ் சிம்பல் கொடுத்துக்கலாம் ப்ளஸ் சிம்பல் கொடுக்க முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் வரும் டியூட்டோரியல்ஸ் கொடுத்தீங்கன்னா அலைட் மோஷன்ல அவங்களே வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ண டியூட்டோரியல்ஸ் எல்லாம் இங்க வந்து வந்துரும் நம்ம பாத்தீங்க ஹோம் பேஜ்ல போயிடு இப்போ வந்து கீழ இருக்க அந்த ப்ளஸ் சிம்பல் கொடுத்துக்கலாம் கொடுத்தனே நியூ ப்ராஜெக்ட் ஒண்ணுன்னு கேக்கும் சோ அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் வந்து உங்களுக்கு வந்து நாவ வச்சுக்க என்ன பண்றீங்கன்னா அது என்ன அந்த ப்ராஜெக்ட் நேம் எக்ஸ்போர்ட் பண்றப்ப அதே ப்ராஜெக்ட் நேம் என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தா நான் பாத்தீங்கன்னா அஜித்னு கொடுத்துக்கறேன் என் நேமே கொடுத்துக்கறேன் அஜித்னு கொடுத்துட்டு ரேஷியோ செலக்ட் பண்ணுங்க இரண்டாவதா நான் வந்து 1:1 ஆவே செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா 1080p இருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்கு நான் வந்து 1080p ஏ கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து குவாலிட்டி வந்து இன்கிரீஸ் பண்ற மாதிரி தான் ஃப்ரேம் ரேட் வந்து 60fps ல வெச்சுக்கங்க வெச்சிட்டு அத ஹை குவாலிட்டியான ஃப்ரேம் ரேட் பேக்ரவுண்ட் வந்து Blackல வெச்சிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ல வந்துருச்சு ப்ராஜெக்ட் வந்தேனே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம்னா கீழ இருக்க அந்த ப்ளஸ் சிம்பல கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணனே எடுத்தனே சேவ்ஸ்ன்னு இருக்கு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இமேஜ் அண்ட் வீடியோன்னு இருக்கு அதுக்கு அடுத்து ஆடியோ இருக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா இமேஜ் அண்ட் வீடியோக்குள்ள போய்க்கலாம் வீடியோக்குள்ள போய்ட்டு நம்ம என்ன பண்ணப் போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம் வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா இமேஜ் எல்லாமே வந்துரும் நான் பாத்தீங்கன்னா நான் இப்போ எடிட் பண்ணி வச்சிருக்கேன் இமேஜ் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நான் டவுன்லோட் பண்ணி வாட்டர்மார்க் மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் சோ இந்த இதான் இந்த இமேஜோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இதல நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா இங்க மூவ் ஆன் ட்ரான்ஸ்பரன்ட் இருக்கு பாத்தீங்களா இதுக்குள்ள போய்க்கங்க கொடுத்துட்டு இத பாத்தீங்கன்னா இது வந்து கீழ இந்த மவுஸ் ஆட் இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் கேப் இது பாத்தீங்கன்னா இது வந்து மவுஸ் வந்து மூவ் பண்ற மாதிரி இருக்கும் இமேஜ் இதுதான் சென்ட்ரான இடம் இந்த ரெட் கலர் கோடு வந்து ஜாயின்ட் ஆகுது பாத்தீங்களா இதுதான் வந்து சென்ட்ரான பொசிஷன் இப்போ இந்த இதுல அதுக்கு அடுத்து இதுல என்ன பண்ணலாம்னா இரண்டாவது இருக்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கு போன் அதாவது வந்து இமேஜ் மூணாவது இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்க ரைட் சைடு ஸ்க்ரால் பண்றப்ப பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லா வந்து எவ்வளவு தூரம் ஜூம் பண்ணணுமோ ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து எவ்வளவு தூரம் எடிட் பண்ண போறோமோ அவ்வளவு செகண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரைட் சைடு இந்த இதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிரும் இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னா சாங் தான் ஆட் பண்ணுவீங்க ஸோ சாங் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்கிரீன்ல வந்து சாங் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் அதை வச்சு நம்ம வந்து பிளெண்டிங் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டு இதை வந்து எப்படி பிளெண்டிங் பண்றது ஒயிட் கலர் ஆகுன்னு நீங்க நினைப்பீங்க பெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்க்கங்க இதில் ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா டார்க்கன்னு டார்க்கனை கிளிக் பண்ணிட்டு மல்டிப்ளேன்ற ஆப்ஷனை கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் பிளெண்டிங் ஆகுது அதுக்கு முன்னாடி அந்த இமேஜை கொஞ்சம் ஒன்றா ஜூம் பண்ணாமல் லைட்டாக வந்து சைடில் கேப் இருக்குது அதுக்கு என்ன பண்ணலாம்னா உன்ன கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் இப்போ ஜூம் பண்ணிட்டு இப்போ நான் வந்து சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்கனால வந்து நான் சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன் ஸோ வந்து சவுண்டு லோவில் தான் இருக்குது இப்போ நான் ப்ளே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் மூவ் ஆகுது அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து ரிலீக்ஸ் இதில் எடிட் பண்ணணும் ஸோ வந்து டார்க்கனில் போயிட்டு ஃபஸ்ட்டு மல்டிப்ளேன்ற கொடுத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ரிமூவ் ஆகி வெறும் இந்த ஹார்ட் பர்டிகுலர்ஸ் மட்டும் வரும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா குரோமோ கீ ஆப்ஷன் எப்படி வந்து எனபிள் பண்ணுறது அலைட் மோஷனில் அப்படின்றத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அலைட் மோஷனில் குரோமோ கீ எங்கே இருக்குன்னு தெரியல ப்ரோ அது வந்து சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் இதில் வந்து இந்த குரோமோ கீ ஆப்ஷனை வந்து சொல்லிடுறேன் இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோஸ்ன்ற ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு வியூ வால் கொடுத்துக்கிறேன் வியூ வால் கொடுத்துட்டு நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் பண்ணி வச்சிருக்க வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி அனிமேஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு அதை போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வந்து நான் அது வந்து பின்னாடி வந்து பிளாக் கலர் வச்சு ஆட் பண்ணுறது தான் நான் போட்டிருப்பேன் நீங்கள் வந்து க்ரீன் கலர் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா க்ரோமோ கீ ஆப்ஷனில் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நம்பர் கொடுத்து இந்த மாதிரி அனிமேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ போட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளெண்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு வந்து எப்படியுமே ரிமூவ் பண்ண முடியாது ஏன்னா பாருங்கள் நான் டார்க் கலரில் போயிட்டு பிளெண்டிங்கில் கொடுக்குறேன் ரிமூவ் ஆகாது ஸோ வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நான் வந்து நார்மல்லே வச்சுக்கிறேன் வச்சுட்டு இப்போ நான் இதை செலக்ட் சாரி அந்த க்ரீன் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஃபோல்டர் ஃபோல்டராக எஃபெக்ட்ஸ்
ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மாஸ்க் அண்ட் ஸ்கீன் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து க்ரோமா கீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ வந்து கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறக்கும் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா க்ரோமா கீ ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறக்கும் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க, இதில் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வேணாம், நான் ரிமூவ் பண்ணிட்டு இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு க்ரோமா கீ எப்படி அலைட் மோஷனில் யூஸ் பண்ணுறேன்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ரிலீக்ஸ் எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளர் ஆகி வர மாதிரி ரிலீக்ஸ் வந்து நம்ம வச்சிருந்தோம், அதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னா கீழே அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால, அதாவது வந்து நியூ அப்டேட் விட்டுருக்கனால வந்து டெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்குது பார்த்திங்களா டெக்ஸ்ட்னு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு என்டர் யுவர் டெக்ஸ்ட் ஹேர்ன்ட் வருது. அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நான் நெட்டில் எடுத்து வச்சிருக்கிறத ஃபஸ்ட் லைனை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். நான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் எந்த லைன் வேணுமோ அந்த லைனை வந்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ரிலீக்ஸ் வந்து எடிட் பண்ண போகிறீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நெட்டில் எடுத்து வச்சா தான் வந்து நம்ம எடிட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுறப்ப வந்து ரிலீக்ஸ் வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறப்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ஒர்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வெளியே வந்துட்டு அலைட் மோஷன் ஆப்பில் போய்க்கிறேன். ஆப்பில் போயிட்டு இங்கே பார்த்திங்கன்னா என்டர் யுவர் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அங்கே லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு எல்லா லெட்டரையும் நான் வந்து கேப்டலாக மாற்றிக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேப்டலாக மாற்றிக்கோங்க. ஸோ பார்த்தா அப்போனா தான் நல்லாயிருக்கு வீடியோ பார்க்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கேப்டலாக மாற்றிட்டேன். இப்போ கேப்டலாக மாற்றிட்டு இங்கே லாஸ்ட்டாக இருக்க ரெண்டு லைனை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு லைனுக்கு கீழே இன்னொரு லைன் வர மாதிரி நான் வந்து எடிட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். ஃபாண்ட் வந்து நான் முன்னாடியே யூஸ் பண்ணி இந்த ஃபாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக் ரெகுலரில் போய்க்கிறேன். போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்க ஃபாண்ட் இந்த ஃபாண்ட் அந்த ஃபாண்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரொபோட்டிக் ரெகுலருக்கு ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் அலைன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டராக வந்துடும். அதுக்கடுத்து அந்த 18 பீட்டின்றதை 20 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கலர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இந்த செவத்து மேலே வர மாதிரி தான் வர வைக்க போகிறோம். இப்போ பிளாக் கலர் சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதையும் பார்த்தீங்கன்னா 10 செகண்டுக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். இங்கே எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு எடிட் பண்ண போகிறேன், நான் ஜஸ்ட் 10 செகண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ 10 செகண்டுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இது வந்து எங்கே வரணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணலாம், மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மவுஸ் ஆன் இருக்குல்ல, இதில் வந்து எங்கே வந்து ரிலீக்ஸ் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து இங்கே நான் வர மாதிரி வச்சுக்கிறேன். அது கீழே வந்து இன்னொரு லைன் வர மாதிரி வைக்கணும். இப்படி வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இதில் வந்து டூப்ளிகேட் வர, முதல்ல பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் அப்டேட்டில் டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணால் வரும். ஸோ டூப்ளிகேட் டெக்ஸ்ட்டாக இருக்குது, லேயராக இருந்தாலும் எடுக்கிறதுக்கு. இப்போ நான் இதில் வந்து அப்டேட்டில் என்ன விட்டுருக்காங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு இருக்கும். ஸோ டூப்ளிகேட் பண்ணோம்னா அது பார்த்தீங்கன்னா ஒரே லேயர் டூப்ளிகேட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து சாங்கை வந்து ப்ளே பண்ணலாம். இப்போ ப்ளே பண்ணுறப்போ ஃபஸ்ட் லைன் எதோட முடியுதோ அப்போ அதுக்கு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா டெக்ஸ்ட் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இதை வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு கீழே வரமே வச்சுருங்க. இப்படி கீழே வரமே வச்சுங்க, ஒன்று கீழே ஒன்று ரிலீக்ஸ் வரமே வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து ஃபாண்ட்டை வந்து மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா இதை கிளிக் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா வியூ எல்லா ஃபாண்ட்டு வந்துடும். நான் ஸோ வந்து இதில் வந்து இன்னொரு ஃபாண்ட் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா அண்டர் கட் அப்படின்ற ஃபாண்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருக்கேன், டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். ஓல்டு டெக்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நியூ டெக்ஸ்ட் அங்கே கட் பண்ணதை இங்கே வந்து காப்பி பண்ணதை இங்கே வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கொடுத்தாச்சு, கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஓகே கொடுத்தேனே, இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ஓகே கொடுத்தோடனே ஃபஸ்ட் லைன் வந்து, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைன் வராமல் இருக்குது. இந்த அண்டர் கட் ஃபாண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதுக்கு என்ன பண்ணலாம்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டோக் எனபிள் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்டோக் வேணாம் அப்படின்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்குது, அதில் போய்ட்டு ஷேடோ எனபிள் பண்ணிக்கோங்க. ஷேடோ வந்து பிளாக் கலரில் எனபிள் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷேடோ வந்து ஒரு 3 வச்சுக்கோங்க. ஓகேவா, ஷேடோ வந்து கரெக்டாக வந்து 3 வச்சுட்டு இங்கே போய்ட்டு ஸ்டோக்கை எனபிள் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா ஸ்டோக்கை வந்து 0 வச்சுருங்க. சாரி, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஷேடோ வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் இந்த டெக்ஸ்ட்டை. ஸோ ஜூம் பண்ணிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதை வந்து ப்ளே பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லைன் வந்துச்சு. ஃபஸ்ட் லைனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு லைன் வர மாதிரி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லைன் முடிஞ்சு கரெக்டாக ரெண்டாவது லைன் வர வரை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் இதோட முடியுது, நான் வந்து கரெக்டாக ஸ்பிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பிட் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் ஆஃப் ஹைட் கொடுத்துக்கோங்க. ஆட் ஆஃப் ஹைட் கொடுத்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ப்ளர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாக்ஸ் ஃப்ளர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறேன்னா ப்ளரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஒரு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் தள்ளி மறுபடியும் ஒரு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து இது பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள் நான் ப்ளே பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு வீடியோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் ஆகி வர மாதிரி இருக்குது. இதே எஃபெக்ட்டை எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோக்கு மட்டும், அதை சாரி ஃபஸ்ட்டு ரிலீக்ஸுக்கு மட்டும் நீங்கள் வந்து எஃபெக்ட் எடுத்து நீங்கள் வந்து க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுங்கள். அதுவே வந்து எஃபெக்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணி மற்றதுக்கெலாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்னா எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அடுத்த ரெண்டாவது லைனை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போயிட்டு 3 டாட்டை கொடுத்துட்டு
பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் அதே எஃபெக்ட் ஆட் ஆயிரு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் லைன் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் லைன் வந்து முடிச்சோன்னே செகண்ட் லைன் அதே மாதிரியே வந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு லைனாக எடிட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைன் எப்படி எடிட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இப்போ ப்ளே பண்ணியாச்சு, ப்ளே பண்ணி ஃபர்ஸ்ட் லைன் இதோட முடியுதுன்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்க லைனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் பண்ணிக்கங்க. லெஃப்ட் சைடு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு லைனுக்கு பின்னாடி இன்னொரு லைன் வர மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் லைன் வந்துச்சு, அதுக்கிட்ட சாரி நம்ம வந்து மாற்றி கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் லைனுக்கு அடுத்து வந்து ரெண்டாவது லைன் வரமே இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் லைன் வந்துச்சு, ஃபஸ்ட் லைனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன் வரமே இருக்குது. அதுக்கடுத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதோட முடியுதுன்னா கரெக்டாக இது ரெண்டையும் ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்பிட் பண்ணி எடிட் பண்ணுறப்ப ஈஸியாக எடிட் பண்ணுறக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. அதே ஃபாண்ட்டு அதே எஃபெக்ட்லாம் வந்துடும் இதுலேயே. ஸோ வந்து இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்து த்ரீ டேட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா இதுக்கு அதே எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஒரு ஃபஸ்ட் ரிலீக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து எஃபெக்ட் எடுத்து நீங்கள் வந்து எல்லா க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி காப்பி பேஸ்ட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவள் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி வீடியோ வேணால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு இந்த மாதிரி எப்படி எடிட் பண்ணுறேன்னு தெரியும். எல்லாம் முடிச்சு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற எப்படின்னு பார்ப்பீங்க. இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஷேர் ஐக்கான் அடா செட்டிங் ஐக்கானுக்கு பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோன் இருக்குது, ஜிஃபா எக்ஸ்போர்ட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேக்கேஜ்னால் என்னென்னா நான் வந்து எடிட் பண்ண பேக்கேஜாக உங்களுக்கு வந்து தரது. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அந்த மாதிரி இது வேணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து எஃபெக்ட் போட்டு எடிட் பண்ணது அப்படியே நான் வந்து ஃப்ரீ செட்டாக உங்களுக்கு கொடுத்தேன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை, லிக்ஸ் எல்லாமே அதிலேயே வந்துடும். ஸோ வந்து அது வேணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆரம்பிச்சு நான் வந்து எக்ஸ்போர்ட் கொடுக்கல. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து போகும். டாடா. You should grow feathers and see this too.